அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொன்னாங்க அதுக்கு முன்னாடி நேற்று எல்லாருமே பஞ்சமி வழிபாடு நல்லா சிறப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க நேற்று வழிபாடு செய்ய முடியாதவங்க இன்னைக்கு காலையில் கண்டிப்பாக வந்து செஞ்சுருப்பீங்க இதெல்லாம் செய்ய முடியலை பரிகாரமெல்லாம் செய்ய முடியல அப்படிங்கிறவங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட முறை வந்து ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன் நேற்று இரவு வந்து இந்த வீடியோ போட்டிருந்தேன் மறக்காமல் அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் வாராகி அம்மன் மேலே முழு நம்பிக்கை வச்சு நேற்று இரவு போட்ட வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய நீண்ட நாளாக நிறையவேரில் நினச்ச விருப்பங்கள் கூட டக்கு டக்குன்னு வந்துட்டு நிறையவேற தொடங்கும் நினச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதனுடைய லிங்கை வீடியோ முடியும் போது வரக்கூடிய என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி செய்யுங்க சரி இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பதினொன்றாம் தேதி இன்றைக்கும் நமக்கு காலையில் பத்து மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரைக்கும் பஞ்சமி தீதி வந்து இருந்தது பஞ்சமி திதிக்கான பரிகாரங்கள் வேணால் நீங்கள் இன்றைக்கி நாள் முழுவதும் எப்போ வேணால் செய்யலாம் ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தின்படி காலையில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கோ அது அந்த நாள் முழுவதும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் வாராகியம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த திதி முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மேலே செய்யும்போது நம்ம சாதாரணமாக எந்த மாதிரி வழிபடுவோமோ அந்த பலன் தான் கிடைக்கும் பஞ்சமி திதி வழிபட்டிருக்கான பலன் வந்து கிடைக்காது அதனால் பரிகாரங்கள் நேற்று செய்யாதவங்க வேணால் இன்றைக்கி நாள் முழுமையும் பயன்படுத்தி அதெல்லாம் வந்து செஞ்சு பலன் வையுங்க சரிங்க இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி குரு பகவானுக்கு உகந்த நாள் மேலும் குபேரருக்கு உகந்த நாள் இது உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மேலும் இன்றைக்கி ஒரு சிறப்பு உண்டு நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இது தெரியும் ஜாதகத்தில் குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ராஜயோகத்தை தரும் அப்படின்னு வந்து சொல்லுவேன் அதாவது சந்திரனும் குருவும் சேர்ந்து மாதிரி ஒரு அமைப்பு இது குறித்து நான் தொடர்ச்சியே இந்த மாதிரி சேர்க்கை வரும்போதெல்லாம் நான் வீடியோக்கள் போட்டு போட்டுட்டு தான் இருக்கிறேன் இன்னைக்கு அதன்படி பார்க்கும்போது தேதி நமக்கு பதினொன்று இதுல வரக்கூடிய ஒன் ப்ளஸ் ஒன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு ரெண்டுன்னு கிடைக்குது இந்த ரெண்டுங்கிறது சந்திரனை குறிக்குது இன்னைக்கு வியாழக்கிழமை அதாவது குருவுடைய நாள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இன்னைக்கும் வந்து அந்த யோகம் நமக்கு உண்டு குரு சந்திர யோகம் வந்து உண்டு இந்த நாள்ல நம்ம ஒரு சின்ன ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாவே நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம் பீன் வரையும் தவிர்க்கப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க எவ்வளவோ பரிகாரம் செஞ்சுட்டேன் ஒன்றுமே வந்துட்டு கை கொடுக்கல எதுவுமே வந்துட்டு நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது சிலதெல்லாம் வந்து கை கூடி வர மாதிரி இருக்குது திடீர்னு வந்து தட்டி போயிடுது எனக்கு எப்போதான் விடிவு காலம் கிடைக்கும்னு தெரில அப்படின்ட்டுலாம் நிறைய வந்து நொந்துக்குவீங்க நான் திரும்பவும் சொல்றது என்ன அப்படின்னா பரிகாரம் அப்படிங்கறது ஒரு பொதுவான விஷயங்கள் தான் அது எல்லாருக்குமே பலன் கொடுக்குமா கொடுக்காதா அப்படிங்கிறது உங்களுடைய கர்ம பொறுத்து தான் அதுக்காக கிடைக்காமல்லாம் போகாது எப்பவுமே நீங்கள் செஞ்சால் வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் நிச்சயம் வந்து பலன் உண்டு இதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை ஆனால் நம்பிக்கையோடு தொடர்ந்து வழிபாட்டையும் பரிகாரத்தையும் செஞ்சுட்டே இருங்க அதற்குண்டான காலம் வரும்போது நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் யாருமே வந்துட்டு மனம் தளராதிங்க இந்த மாதிரி வந்து எனக்கு பரிகாரம் செஞ்சு பழிக்கலை அது கை கொடுக்கல இது கை கொடுக்கலன்ட்டு வருத்தப்படுறவங்க சீக்கிரமாக ச ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்துட்டு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதுக்கு எந்த ஒரு பூஜ்யம் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால் பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் வந்து தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலுமே தாராளமாக செய்யலாம் மேலும் இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே இல்லை வேற எங்கேயாச்சும் ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்க அப்படிங்கும்போது அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டால் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருவாரைய நேரம் அப்படிங்கிறது சிறப்பு குருவாரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இவை தவிர வியாழக்கிழமை நாளில் குபேர காலம்னு சொல்லக்கூடிய மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்குள்ளே செய்கிறது இன்னும் அதி அற்புதமான பலன்களை வந்து தரும் இந்த மாதிரி எங்களால் நேரம் காலம்லாம் பார்க்க முடியாது எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இன்றிரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த மெத்தடை செய்யுங்க கண்டிப்பாக வந்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்னென்ன காரணங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில் மங்களத்தை தரக்கூடிய எந்த நிகழ்வுக்காக இருந்தாலும் நம்ம வந்து வேண்டிக்கலாம் அதாவது பணம் தங்கம் பொருள் திருமணம் குழந்தை எதை எதெல்லாம் வந்து நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் வந்து நம்ம இந்த நாளில் கேட்டு வாங்கிக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு கேட்கட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும் இத்தனையும் தராங்கிறதுக்காக ஒரே ஒரு பரிகாரத்தை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து வேண்டக்கூடாது எது வந்து உங்களுக்கு உடனடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் இது சீக்கிரமாக வந்து நடத்தி கொடுத்துரும் அதன் பிறகு அடுத்த வாரம் வியாழக்கிழமை இதே மெத்தடை நீங்கள் மறுபடியும் கூட ஃபாலோ பண்ணி உங்களுடைய அடுத்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றிக்கலாம் ஒன்று ஒன்றா கேட்டால் நிச்சயமாக வந்து பலன் கிடைக்கும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஷீட்டு வந்து தேவைப்படுது இந்த பேப்பர் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் கலரில் ஏதாவது ஒரு கலர் பேப்பரோ இல்லை சார்ட் பேப்பரோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஒரு வெள்ளை நிற பேப்பர்லேயே மஞ்சளையும் தண்ணீரையும் கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை நல்லா வந்து தடவி விட்டுருங்க தடவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் உலர விட்டுருங்க அது நல்லா காஞ்சிடுமில்லையா அதுக்கப்புறமா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க உங்கள் இருக்கிற பேப்பருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றா எடுத்துக்கோங்க பச்சை நிறம் அப்படிங்கிறது குபேரருக்கு உகந்த நிறம் மேலும் நீங்கள் பணம் சம்பந்தப்பட்ட கோரிக்கையை முன் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது பச்சை நிறம் வந்து நமக்கு உடனடியான பலனை வந்து கொடுக்கும் இல்லை வேற ஏதேனும் கோரிக்கையை முன் வைக்கிறீங்க திருமணம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கும்போது நீங்கள் சிவப்பு கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரை பயன்படுத்திக்கலாம் இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள் இப்போ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க எந்த ரூமாக வேணா இருக்கலாம் பூஜைய ரெண்ட்டு இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கலாம் நல்லா வந்து ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் எந்த ஒரு கவலைகளையும் குழப்பங்களையும் உங்கள் மனசில் வச்சுருக்கக்கூடாது நல்லா டீப் பிரீத் எடுங்க தேவைப்பட்டால் தண்ணீர் குடிங்க அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரில் உள்பக்கத்தில் நீங்கள் இந்த குருவுக்குரிய சிம்பிளை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிறீங்க இது குறித்து நம்ம சேனலில் நிறைய வந்து நான் வீடியோக்கள் போட்டிருக்கிறேன் அதே சிம்பிளை தான் நம்ம இன்றைக்கும் வந்து பயன்படுத்த போகிறோம் இது பார்க்கறதுக்கு டூ ஒன் அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும் டூ ஒன்னுன்னு எடுத்துக்கிட்டோம்னா டூ ப்ளஸ் ஒன் த்ரீன்னு குரு உரிய நம்பர் வந்து கிடைக்கும் அதனால் இந்த சிம்மலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கணும் மூன்று முறை வந்து வரைஞ்சிக்கோங்க அதன் பிறகு கீழே வந்து உங்களுடைய பெயரை வந்து எழுதுங்க தமிழ்லையும் எழுதலாம் இங்கிலீஷ்லையும் எழுதலாம் வித் இன்ஜியலோடு வந்துட்டு எழுதிக்கோங்க அடுத்து எந்த கோரிக்கை வந்து நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஒரே வரியில் வந்துட்டு எழுதுங்க திருமணம் கை கூட வேண்டும் ஐந்து லட்சம் பணம் வேண்டும் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க பண தேவையாக இருந்தால் பச்சை நேரத்தை பயன்படுத்துங்க மற்ற விசேஷங்களுக்கு நீங்கள் சிவப்பு நேரத்தை வந்து பயன்படுத்துங்க அவ்வளவே தான் இப்போ வந்து எழுதிட்டிங்க இல்லையா இப்போ இந்த பேப்பரை மூன்று மடிப்பு வந்து மடிக்கணும் இப்போ நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு இப்போ இது உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு இந்த எழுதின கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி ஒரு கற்பனையை உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து கொண்டு வரணும் அது நடந்துட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த சந்தோஷத்தை சார் இப்பவே உங்களுடைய மனசுல வந்து கொண்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த பேப்பரை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பீரோல ஏதாவது ஒரு துணிக்கடியில் வந்துட்டு வச்சுடுங்க பூஜை அறைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறவங்க அங்கே போய்ட்டும் கூட வச்சுடுங்க இது அப்படியே வந்து இருக்கட்டும் எத்தனை நாள் அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின பிறகு இதை வந்துட்டு நீங்கள் விளக்குலையோ மெழுகு காட்டி எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை வந்துட்டு வெளியில் விட்டுருங்க இப்படி எரிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறவங்க எங்கேயாச்சும் கால்படாத இடத்துல இதை நீங்கள் தூக்கி போட்டுருங்க ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு அது இன்றைக்கி செய்யும் போது அற்புதமான பலன் கிடைக்கும் இந்த வாரம் முடியாதுன்னு நினைக்கிறவங்க அடுத்த வாரம் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்